ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் போட்டியில் ஒரு அணிக்கு கேப்டன் நியமிக்கிறாங்கன்னா போட்டியில் அந்த அணி சிறப்பாக விளையாடினாலும் சரி, அந்த அணி தொடர்ந்து போட்டியில் தோல்விகளை சந்தித்தாலும் அந்த அணியில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்வாங்க. சில நேரங்களில் அணியோட கேப்டன்களையும் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஐபிஎல் போட்டியில் பாதி சீசனுக்கு அப்புறம் அணியில் கேப்டன்களையும் மாற்றிருக்காங்க. அந்த கேப்டன் யார், அது எந்த அணி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க போட்டியில் இவங்களுடைய ஆட்டத்திறமையை வெளிப்படுத்தாதனாலையும் அணி வந்து தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததுனாலையும் இவங்கள வந்து கேப்டன் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. இந்நிலையில் டெல்லி டேடபிள்ஸ் அணியோட கேப்டனாக ஸ்ரே ஐயர்ஸ் நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். இவங்க 2016 கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா போட்டியில் தொடர்ந்து அவங்களோட அணிக்கு தோல்வி ஏற்பட்டதுனால அவங்க கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக முரளி விஜய் வந்து கேப்டனாக நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன். இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க சில காரணங்களால் கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. இதனால் ஸ்மித்தை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக நியமிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான். இவங்க 2014 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க போட்டியில் வந்து பேட்டிங்கில் சரிவர விளையாடலை, அதிக ரன்களையும் எடுக்கலை. இவங்க கேப்டன் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு டரன் சமியை கேப்டனாக நியமிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங். இவங்க 2013 மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க வந்து சில பிரச்சனைகளால் கேப்டன் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. இவங்களுக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாக ரோஹித் சர்மாவை நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டோரி. இவங்க 2012 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்களும் வந்து சில காரணங்களால் கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டனாக விராட் கோலியை நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககாரா. இவங்க 2012 டெக்கான் சார்ஜர்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. போட்டியில் இவங்களோட அணி வந்து சிறப்பாக செயல்படலை, அதனால வந்து சங்ககாரா கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக கெமிரான் ஒயிட்டை கேப்டனாக நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங். இவங்க 2008 மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. போட்டியில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஸ்ரீசாந்தை வந்து ஹர்பஜன் சிங் அரைஞ்சிருப்பாங்க. இதனால் ஹர்பஜன் சிங் போட்டியில் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து தடை விதிச்சிட்டாங்க. இதனால் ஹர்பஜன் சிங்க்கு பதிலாக பின் பொலாக்க கேப்டனாக நியமித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமன். இவங்க 2008 டெக்கான் சார்ஜர்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க போட்டியில் இவங்களோட அணி சிறப்பாக செயல்படலை, அதனால லட்சுமன் அவங்களோட கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. டெக்கான் சார்ஜர்ஸ் அணியோட கேப்டனாக குல்கிருஷ்ணன் நியமித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.